ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கேடி ஐடியா சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அழகான கலர்ஃபுல் கேண்டில் ஃப்ளவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூக்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், உங்களாலேயும் கண்டிப்பாக செய்ய முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ குட்டீஸ், நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலில் பார்க்குறீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷனில் ஆல் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். இன்றைக்கி இந்த கலர்ஃபுல்லான கேண்டில்ஸ் ஃப்ளவர்ஸ் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னா, கண்டிப்பாக எல்லோரும் நினைப்பீங்க இதை நம்ம செய்கிறப்ப நம்ம ஃபிங்கரிங் வந்து வலிக்கும் அப்படின்னு. வலியே இல்லாமல் எப்படி செய்யலாம் அப்படின்னு உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் பாருங்கள் குட்டீஸ், கண்டிப்பாக உங்களாலேயும் கண்டிப்பாக இந்த கேண்டில் ஃப்ளவர்ஸ் வந்து செய்ய முடியும். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு கலர்ஃபுல்லான கேண்டில் செய்கிறதுக்கு முக்கியமாக கம்பு குச்சி தேவை இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற கருவேப்பிலை குச்சியை நான் வந்து எடுத்துக்க போகிறேன். இந்த கருவேப்பிலை எல்லாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் உதிர்த்து விட்டுட்டேன். ஸோ அந்த கருவேப்பிலை குச்சியை பார்த்திங்கன்னா சைடு ஃபுல்லாக கிளையாக இருக்கு இல்லையா, அந்த சைடில் இருக்கிற கிளைகள் எல்லாம் நம்ம அழகாக ஃப்ளவர்ஸ் வந்து செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விளக்கு எடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் கலர்ஃபுல்லான கேண்டில்ஸ் வந்து உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் இது மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை குச்சி எடுத்தோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை பிடிக்கிறதுக்காண்டி என்கிட்ட இருக்கிற பிளக்கரை நான் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து ரோஸ் கலரில் இருக்கிற கேண்டில் எடுத்து அப்படியே வந்து ஹீட் பண்ணுறேன். அது பிடிக்கிறதுக்கு தான் நான் பிளக்கர் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட பிளக்கர் இல்லை அப்படின்னா நீங்கள் இடுக்கி யூஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அடுத்த கலரையும் நான் வந்துட்டு ஹீட் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்துட்டு ரோஸ் கலர் ஃப்ளவர் தான் ஃபஸ்ட்டு நான் வந்து செய்ய போகிறேன். நான் கருவேப்பிலை குச்சி எடுத்துகிட்டு என்னோடய ரெண்டு ஃபிங்கரிங் வந்து அந்த மெழுகுவர்த்திக்குள்ளே லிக்விடான அந்த இதில் வந்துட்டு நான் அப்படியே விட்டு விட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃப்ளவர்ஸ் வந்து நம்மளுக்கு வருது கருவேப்பிலை குச்சியில். உங்களுக்கு வந்துட்டு என்ன டிசைன் தோணுதோ அதுபடி நீங்கள் செஞ்சுக்கலாம். 3 ஃபிங்கர்ஸ், 4 ஃபிங்கர்ஸ், சிலவங்க வந்து 5 ஃபிங்கர்ஸுமே வந்து அந்த மெழுகுத்திக்குள்ளே வந்து லிக்விட் ஆன பிறகு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ் வந்து செய்கிறாங்க. ஸோ இது வந்து உங்களோட விருப்பம்தான். நான் வந்து இன்றைக்கி ரெண்டு ஃபிங்கர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்துட்டு மெழுகுத்தியில் கலர்ஸ் நம்மளுக்கு வந்து நிறையா கிடைக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரோஸ் கலர் மட்டும்தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன். இப்போ அந்த மேலே கருவேப்பிலையில் இருக்கிற ஒவ்வொரு குச்சியிலையுமே அழகாக இந்த மாதிரி 1 பை 1 குட்டி குட்டி ஃப்ளவராக வந்து நான் செஞ்சு எடுத்துக்க போகிறேன். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் திரும்பியும் வந்துட்டு லிக்யூட் பண்ணிக்கிறேன். ஏன் இந்த லிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா, மெழுகுத்தி வந்து டக்குன்னு வந்துட்டு அப்படியே இறுக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு பக்கத்துலேயே ஒரு விளக்கு வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரோஸும் ஆரஞ்சு லிக்யூட் ஆயிடுச்சு. இன்னொரு ஒரு குச்சி எடுத்து அந்த குச்சியில் டபுள் கலரில் அந்த ரெண்டு ஃபிங்கர் வச்சு அழகான ஃப்ளவர் வந்து செய்ய போகிறேன். நான் எப்படி செய்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து கொஞ்சம் க்ரீன் கலரை மெழுகுவர்த்தியை வந்துட்டு லிக்யூடாக வந்து ஹீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து க்ரீன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரோஸ் ஆரஞ்ச் இப்போ டபுள் கலர் ஃப்ளவர்ஸ் வந்து ஒரு கருவேப்பிலை குச்சியில் வந்து செய்கிறேன், ரெடி ஆகிட்டு இருக்கு. நான் எப்படி வந்து செய்கிறேன்னா அதே இதுலேயுமே நான் ரெண்டு ஃபிங்கரிங் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோடய ரெண்டு ஃபிங்கரிங் மூலமாக அழகான ஃப்ளவர்ஸ் வந்து செய்கிறேன். ஒன்று வந்து ரோஸ், அதுக்கப்புறம் ஆரஞ்சு, ரோஸ் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி டபுள் கலர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஓரளவுக்கு இந்த கருவேப்பிலை குச்சியில் சைடில் இருக்கிற குட்டி குட்டி குச்சிகளெல்லாம் இந்த மாதிரி நான் வந்து செஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஓரளவுக்கு ஃப்ளவர்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவர்ஸ்க்கு கீழே வந்துட்டு இலை வேணும் இல்லையா, ஸோ அதனால தான் அந்த க்ரீன் கலரை நான் யூஸ் பண்ணுறேன். இலைக்கு தான் அந்த க்ரீன் கலர் நான் யூஸ் பண்ணிவிட்டு அதே ரெண்டு ஃபிங்கரை வச்சு தான் இலை செய்கிற மாதிரி செஞ்சிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இன்னொரு குச்சிக்கு வந்து தயார் பண்ண போகிறேன். அதுக்குள்ளேயே இந்த மெழுகுத்து வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ட்ரை ஆகிடுச்சு. ஸோ லைட்டாக வந்து நான் லிக்யூடு வந்து பண்ணிக்கிறேன். இப்போ நான் இன்னொரு குச்சியை வந்து எடுத்துகிட்டு அதை நான் ஃபஸ்ட்டு எப்படி பண்ணினோ அதே மாதிரி தான் இன்னொரு கருவேப்பிலை குச்சியிலையும் டபுள் கலர் வந்து யூஸ் பண்ணி ஃப்ளவர்ஸ் வந்து செஞ்சிட்ருக்கேன்.
ஓகே. இந்த குச்சியை ஃபுல்லாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான் இந்த குச்சியிலையும் நான் வந்து செஞ்சு எடுத்துக்க போகிறேன். இது வந்து எப்படி வந்து உங்களுக்கு வலிக்காமல் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். ஓகே, இப்போ நான் வந்துட்டு அந்த குச்சிக்கு செஞ்சு முடிச்சுட்டு அது வந்து செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே திரும்பவும் வந்து ட்ரை ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து இன்னொரு குச்சிக்கு எடுத்து லிக்யூட் பண்ணிவிட்டு நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து எப்படி ஈஸியாக மெத்தடில் நம்ம செய்யலாம் அப்படின்னு. கண்டிப்பாக நான் ஒரே ஒரு விஷயத்த நான் இதில் சொல்லிக்கிறேன். நீங்கள் மெழுகுவர்த்தியை ஹீட் பண்ண உடனே உங்களோட ஃபிங்கரிங்க அந்த லிக்யூடுக்குள்ளே விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாங்க உங்களுக்கு வலி இருக்க தான் செய்யும். ஸோ வந்துட்டு வலி தாங்க மாட்டீங்க. அதோடய ஹீட்டு வந்து நம்ம விரலில் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ அது வந்துட்டு அதுவும் குட்டி பிள்ளைங்க, நீங்கள் செய்கிறப்ப உங்களுக்கு வலி அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் மெழுகுவர்த்தியை ஹீட் பண்ண உடனே லிக்யூடாக இருக்கிறப்ப தயவு செய்து உங்களோட ஃபிங்கரிங்க அந்த மெழுகுவர்த்தி லிக்யூடுக்குள்ளே விட்டுறாதீங்க. ஸோ அதில் கவனமாக இருந்துக்கோங்க. அப்போ நீங்கள் நினைக்கலாம், அப்போ எப்போ நம்ம வந்துட்டு அந்த மெழுகுவர்த்திக்குள்ளே நம்ம ஃபிங்கரிங் விடணும் அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் கழித்து, 2 மினிட்ஸ் கழித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த க்ரீன் கலர் எவ்வளோ ட்ரையாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ட்ரையாக இருக்கிறப்ப அதாவது லைட்டாக லிக்யூடாகவும் ரொம்பவும் ட்ரையாகவும் ஆயிடக்கூடாது. அந்த பதத்தில் தான் உங்களோட ஃபிங்கரிங்கை நீங்கள் வந்துட்டு வச்சு ஃப்ளவர்ஸ் வந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் விரலில் அந்த ஹீட்டே படாது, சூடே வந்து இருக்காது, ஸோ வலியும் இருக்காது. வந்து லிக்யூட் ஆன உடனே நீங்கள் வந்து அந்த மாதிரி செஞ்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இப்போ நான் எப்படி வந்து அந்த ஆரஞ்சையும் ரோஸையும் வந்து லிக்யூடு பண்ணி கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு 2 மினிட்ஸ் கழித்து தான் நீங்கள் அந்த ட்ரை வந்து அப்படியே ஆகும் அந்த லிக்யூடாக இருக்கிறது. அப்போ தான் உங்களோட ஃபிங்கரிங்க நீங்கள் இங்கே பாருங்கள், நான் ஆரஞ்சு வந்து எவ்வளோ அழகாக வந்துட்டு லிக்யூடாக இருக்குது, ட்ரை ஆகிருச்சு. அந்த மாதிரி இருக்கிறப்ப உங்கள் ஃபிங்கரிங் விடுறப்ப ஹீட்டே இருக்காது. அதே மாதிரி ஃப்ளவர்ஸுமே உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் உங்களுக்கு நல்லா வந்து இந்த குச்சியில் வந்துட்டு கேட்ச் பண்ணிக்கும். நல்லா கொஞ்சம் நம்ம புஷ் மட்டும் பண்ணி விட்டால் போதும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி தான் குட்டீஸ், இது உங்களாலே கண்டிப்பாக செய்ய முடியும். இப்போ நான் வந்துட்டு ஆரஞ்சு ரோஸ் க்ரீன் இந்த மாதிரி ஒரு சின்ன கருவேப்பிலை குச்சியை எடுத்துகிட்டு இப்போ அதில் செஞ்சிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ரோஸ் கலர் செஞ்சேன் இல்லையா, அதுக்கு வந்து கொஞ்சம் க்ரீன் கலர் லீஃப் வந்து வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த க்ரீன் கலர் லீஃப் வந்து வச்சிட்ருக்கேன். ஸோ இதை தான் இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம் நம்மளோட ஃப்ளவர்ஸை. குட்டீஸ் நான் சொன்ன மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ என்கிட்ட இருக்கிற எல்லா அந்த மெழுகுவர்த்தியில் ஹீட் பண்ணது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி ஒரு 4 குச்சியில் இந்த மாதிரி மெழுகுவர்த்தி எடுத்து நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டேன். அழகான ஃப்ளவர்ஸ் வந்து தயார் பண்ணிவிட்டேன். குட்டீஸ், கவனமாக இதை வந்து நீங்கள் செய்கிறப்ப கவனமாக இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களுமே வந்துட்டு செய்கிறப்ப நான் சொன்னபடி மெத்தட்லேயே நீங்கள் செய்யுங்க. லிக்யூட் ஆகிறப்ப நீங்கள் தயவுசெய்து உங்கள் ஃபிங்கரிங்க நீங்கள் அதுக்குள்ளே வந்து விட்டுறாதீங்க, வலி தாங்க மாட்டீங்க. ஸோ கவனமாக கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனை நீங்கள் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து செஞ்சுக்கலாம். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்கிட்ட இருக்கிற கருவேப்பிலை குச்சியில் என்னோடய 2 ஃபிங்கரில் கேண்டில் வந்து யூஸ் பண்ணி அழகான ஃப்ளவர்ஸ் வந்து நான் செஞ்சிட்டேங்க. ஸோ ஆரஞ்சு ரோஸ் ப்ளஸ் வந்து க்ரீன் கலர் லீஃப் எல்லாமே பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறப்ப ஒரிஜினல் காகித பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காகித பூ மாதிரியே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்க்குறப்ப. இதில் வந்துட்டு நான் இன்னொன்று ஒன்று சொல்கிறேன். இந்த ஃப்ளவர்ஸ் வந்து வைக்கிறதுக்கு நான் எதை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்துட்டு பர்த்டே செலிப்ரேஷன் இல்லை திருமணம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கலர் பேப்பர் வந்து சின்ன வெடி மாதிரி வெடிக்கிறாங்க இல்லையா, ஸோ அதை தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ளவர் வாஷ். அது ஏன் அது வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா நல்லா லென்த்தியாகவும் பார்க்க அழகாகவும் இருந்தது. ஸோ என்கிட்ட இருந்த அந்த ஒரு பொருளை எடுத்து அதில் வந்துட்டு இந்த கருவேப்பிலை குச்சியில் வச்சு நான் வந்து அழகான ஒரு ஃப்ளவர் வாஸாக நான் வந்து செஞ்சுருக்கேன்.
பாருங்கள், இதை கூட வந்துட்டு நம்ம வேண்டான்னு சொல்லி கூட நம்ம தூக்கி போட வேண்டாம். கண்டிப்பாக அது உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னோடய டேபிளில் ஒரு அழகான ஃப்ளவர் வாஸ் வந்து தயாராகிடுச்சு. பாருங்கள் நல்லா இருக்கு இல்லையா? ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷனில் தூக்கி போகிறத விட்டுறாதீங்க, எடுத்து வச்சுக்கோங்க. குட்டீஸ் நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு பயன்படும். என்னோடய ஃப்ளவர்ஸ் வந்து பார்க்குறப்ப ஒரிஜினல் ஃப்ளவர் மாதிரியே இருந்தது, அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. நான் வந்து 2 finger தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 3 finger வச்சு கூட ஃப்ளவர்ஸ் வந்து செய்யலாம், இல்லை 5 fingers நீங்கள் ரோஸ் மாதிரி கூட செய்யலாம், அது உங்களோட விருப்பம்தான். ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நான் சொன்னதை தயவுசெய்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு மட்டுமே உங்கள் ஃபிங்கரிங்கை அந்த கேண்டில் லிக்யூடாக இருக்கிறதுக்குள்ளே விடுங்க. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, நான் சொன்னதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நான் சொன்ன குட்டி குட்டி ஐடியாஸும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய ஐடியாஸும் என்னோடய வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள், தொடர்ந்து என்னோடய வீடியோஸை பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. அப்போ தான் என்னென்ன மிஸ்டேக் இருந்தாலும் என்னோடய வீடியோஸில் நான் திருத்திக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் அடுத்த வீடியோவில் நல்ல ஒரு ஐடியாவில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் பாருங்கள், என்னோடய வீடியோஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. பாருங்கள், வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஒவ்வொரு பொருளுமே நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு அழகான பொருளாக நம்மளால் மாற்ற முடியும் ஃப்ரெண்ட்ஸ். குட்டீஸ் நீங்களும் தான். ஸோ நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய் குட்டீஸ்.